விதித்த நிபந்தனைகள் திகிலில் உறைந்த காங்கிரஸ் வரும் முன்னிட்டு தமிழக கட்சிகளிடையே கூட்டணி அமைப்பு மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதில் திமுக மற்ற கட்சிகளை முந்திக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்ததுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சியுடன் நடத்தியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின்போது முதலில் புதுச்சேரி உட்பட பதினைந்து இடங்களை கேட்டு பார்த்த காங்கிரஸ் அதற்கு திமுக மறுத்ததால் சென்ற தேர்தலை போல புதுச்சேரியை சேர்த்து எங்களுக்கு பத்து தொகுதிகள் கொடுத்தால் போதும் என தெரிவித்துள்ளது இதை பரிசீலிப்பதாக தெரிவித்த திமுக பத்து தொகுதிகள் வேண்டுமென்றால் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என கூறி சில நிபந்தனைகள் விதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வருகின்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரசார் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அடுத்து கட்சியில் உள்ள தலைவர்கள் யாரும் தங்கள் வாரிசுகளுக்கு சீட் கேட்கக்கூடாது மறைந்த தலைவர்களின் வாரிசு மட்டுமே இதற்கு விதிவிலக்கு அடுத்து தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள கட்சிக்காரர்கள் யாரையும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது மேலும் போட்டியிடுபவர்கள் தொகுதி மக்களுக்கு அறிமுகமானவராக மட்டுமே இருக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்களை நிறுத்தவே கூடாது என திமுக நிபந்தனைகள் விதித்துள்ளதாகவும் இதனால் மூத்த காங்கிரஸ் தலைகள் கடும் அப்செட் ஆகியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன திமுகவின் இந்த நிபந்தனைகளால் தமிழக காங்கிரசின் பெருந்தலைகளான ப சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரம் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியின் மகன் விஷ்ணு பிரசாத் ஈவிகே சிலங்கோவன் மகன் சஞ்சய் சம்பத் ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைக்காது அதே சமயம் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் மேற்கண்ட வாரிசுகளின் தந்தைகளுக்கும் போட்டியிட முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளதால் காங்கிரஸ் தலைவர்கள் மிகவும் அப்செட் ஆகியுள்ளார்கள் என்றும் இந்த நிபந்தனைகளால் வரும் பதிமூன்றாம் தேதி பேச்சு வார்த்தையை இறுதி செய்ய சென்னை வர இருந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேயின் வருகை இப்போது இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த சில காங்கிரஸ் தலைவர்கள் இதே நிபந்தனைகள் திமுகவுக்கும் பொருந்துமா அறிவாலயத்தில் வாரிசு அரசியலே கிடையாதா அங்கு எழுபது வயதானவர்களுக்கு இனிமேல் வாய்ப்பே தரப்படாதா தங்களுக்கு ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு நிலைப்பாடா என அவர்கள் குமுறியதாகவும் அச்செய்திகள் தெரிவிக்கின்றன